சுடிதாரத்து பூசிக்கொள்ளாச. ஐயா, எங்களை அடிக்க வேண்டாம் ஐயா. நாங்கள் என்ன தவறு செய்தோம் ஐயா? எதற்காக எங்களை சாட்டி கொண்டு வேட்டையாடு? ஐயா, எங்களை அடிக்காதீங்க ஐயா. எங்களை சித்திரவதை பண்ணாதீங்க. அண்ணனுக்கு பிறந்த குழந்தைதானே வேணும் ஐயா. அந்த குழந்தை ஏழ்மை குடும்பத்துல வந்து பிறந்தீங்க, அதனால அந்த குழந்தை மேல எனக்கு அதிக பாசம் ஐயா. இன்னைக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, நாளை தினம் குழந்தைய தந்து கொடுத்துறேன் ஐயா. இன்று ஒரு நாள் அவகாசம் உடைக்கிறேன், நாளை தினம் மறுபடுது குழந்தை உடைக்கு மறுத்து விட்டால் இந்த மண்ணில உருண்டு கிடக்க வேண்டாம் ஐயா. அண்ணனுக்கு பிறந்த குழந்தை உயிரோடு இருந்தா மீண்டும் வந்து இந்த நாட்டை கேட்குமே என்பதற்காக அந்த குழந்தையை கொலை செய்ய துடிக்கிறாண்டி. மன்னரும் மகாராணி நம்மளையே நம்பி வந்தாங்களே மரகதம், அவங்களுக்கு நன்றி துரோகத்தை எப்படி செய்வேன்? மன்னருடைய குழந்தை எப்படி எட்டு மாதிரி கொடுக்க மரகதோ? எனக்கு ஒன்றுமே புரியலையே மரகதம். ஒரு நேரத்துல மன்னரும் மகாராணியும் நம்ம எல்லாரையும் ஆதரிச்சாங்க, நமக்கு வாழ்க்கை கொடுத்தாங்க, இப்ப நம்மளை நம்பி வந்திருக்காங்க. நம்பி வந்தவங்களே நம் நடுத்தரையில் விடக்கூடாதுங்க. நம்மளை நம்பி வந்தவங்களே நாம் இருவரும் தான் பாதுகாக்கணும். உண்மைதான், என்னதான் கஷ்டங்கள் நேர்ந்தாலும் சரி மன்னர் மகாராணி இளவரசனே நாம் தான் பாதுகாக்க வேண்டும். நீ சொல்வது உண்மைதான் மரகதம். அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்து நம்ம குடும்பம் ஆயிடுத்தவனே, நம்ம குடும்பம் கெட்டாலும் பரவாயில்லை, இன்னொரு குடும்பம் நல்லா இருக்குதுன்னா இதுக்கு ஒரே ஒரு வழிதா இருக்குது மரகதம். என்ன வழிங்க? 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த எந்த தாயும் இதுக்கு சம்மதம் சொல்ல மாட்டா. ஆனா நீ சொல்லிதான் ஆவண மரகதம். புரியலங்க. மன்னர் குடும்பமும் மன்னர் குழந்தையும் நல்லா இருக்கணும்னா மன்னர் குழந்தை 8 ரூபாய் கொடுத்துட்டவனே நம்ம குழந்தைய கொடுத்தலாம் மரகதம். பத்தாண்டு காலமாக பிள்ளை இல்லாத பாவி அத்தான் நான். என் குறியத்திற்கு பிறந்த மகன் அவன். இன்னும் என்னை பார்த்து அம்மா என்று வாய் திறந்து கூட அழைக்கவில்லையே. நம்முடைய மகனை சாகலுக்கு எப்படி எத்தாலும் உங்களுக்கு மனம் வந்தது? இந்த வார்த்தையை கேட்டு உடனே 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த வயிறு 10 எரிகிறது அத்தா. நம்முடைய பிள்ளை சாக வேண்டாங்க. என்னங்க, யாரோ ஒரு பிள்ளைக்காக நான் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளையை பலி கொடுக்க வேண்டுமா? வேண்டாங்க வேண்டாங்க. அடுத்தவங்க பிள்ளைக்காக நம்முடைய பிள்ளை சாக வேண்டுமா? வேண்டாம். இன்னொரு முறை அந்த வார்த்தையை சொல்லாதீ. யாரோ ஒரு பிள்ளைக்காக நம்ம பிள்ளைய பலி கொடுக்கணுமா சொல்லாத மரகதம். மன்னர் குடும்பம் இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையே இல்லை, குழந்தையே இல்லடி. அந்த குடும்பத்துக்காக நம்ம பிள்ளைய பலி கொடுக்கறதுல தவறே இல்லை மரகதம். உலகத்துல பிறந்தோ இறந்தோடு இருக்கக்கூடாது. பிறப்பது ஒரு நாள், வாழ்வது ஒரு நாள், இறப்பது ஒரு நாள். பிறப்பதும் இறப்பதும் வாழ்க்கையில சகஜமா போயிடுச்சு மரகதம். ஆனா வாழ்கின்ற காலத்திலே ஒவ்வொரு மனிதனும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ வேண்டும். இவர் போல் யார் என்று பெயர் சொல்ல வேண்டும், இறந்தாலும் அவர் பெயர் ஊர் சொல்ல வேண்டும் சொல்லுவாங்க. மன்னர் குடும்பத்துக்கு நன்றி விசுவாசமா இருக்கணும்னா அது நம்ம பிள்ளைய பலி கொடுத்தாதான் முடியலாம். அதையும் செய்ய நான் தயாரா இருக்கேன். என்னை தடுக்க முடியாது. நம்ம குழந்தை எடுத்துக்கிட்டேன். செல்வமே, நான் இருந்த பிறகு எனக்கு நீ கொல்லி வெப்பம் நினைச்சனடா ராஜா. ஆனா இந்த பாழு தத்தையே உனக்கு எவ்வளவு மாறிட்ட பிரகார் ஒரு நாள் கழித்து மரணம் உடம்பிருக்கிறேன். அந்த குழந்தையின் கரத்தில் ஒப்படைத்து விடு. ஐயா, இந்த குழந்தை முகத்தை பாருங்க. என்ன நடக்குதுன்னு இந்த குழந்தைக்கு தெரியுமா? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இந்த குழந்தைக்கு தெரியுமா? இந்த குழந்தை போய் கொலை செய்யணும் துடிக்கிறீங்களா ஐயா? வேணாங்க, விட்டுருங்க ஐயா, நானே வளர்த்துக்கிறேன் ஐயா. நீ யார் விட்டாயா? நீ யார்? ஒரு சாதாரண காவல்காரன். நான் யார்? இந்நாட்டு மன்னன். நீ அறிவுரை எடுத்து கூறி அதை கேட்டு அதன்படி நான் நடக்க விடுமா? அண்ணன் மகன் அழகான ஆண் குழந்தை. இந்த குழந்தையை கொள்வதற்கு மனம் வரவில்லை. இருந்தாலும் இந்த குழந்தை விட்டு வைத்தால்
வருங்காலத்தில் எனக்கு ஆபத்து வலது வளைவு தரித்து விட்டால் ஏன் அரண்மனை சொத்து காபத்து ஆகினால் இந்த குழந்தை ஒரே வெற்றி அதற்கு யாருமே இல்லையே என்று மன வருத்தம் கொண்டோம் இப்படிதான் நம் இருவரும் நிம்மதியா இருக்கிறோம் நாங்கள் இருப்பதும் உனக்கும் சுமையாக விட்டதல்லவா ஐயா ஏங்க வார்த்தையால என்ன கொள்றீங்க ஐயா வெளுத்ததெல்லாம் பால் நம்பியதான் இந்த நிலைமையில வந்து நிக்கிறீங்க நான் சொல்றது இப்ப நம்புங்க ஐயா உங்க உயிருக்கு ஆபத்து ஐயா டைம் சேவிங் இருக்காதுங்க ஐயா இத பாருங்க கலங்காதி இப்போதே புறப்படுகிறேன் காரகத்திலே காய்கறிகள் கொண்டு வருகிறேன் நான் வரப்படுகிறேன் இதே இடத்தில் அமர்ந்த எங்கு தேடியும் காய்கறி கிடைக்கவே இல்லையே காரகத்தில் எவ்வளவு தூரம் தான் தேடும் ஆஹா ஒரே ஒரு கனி இருக்கிறது அழகான கனி அற்புதமான கனி இந்த கனியை நானே பறித்து விடுகிறேன் பறிக்கும் நேரத்திலே காரவத்திலே கொடிய நாகம் தீண்டு விட்டதே குணமதி நான் உயிரோடு இருக்க மாட்டேன் இறப்பதற்குள்ளாக உங்களை பார்க்க வேண்டும் உங்களை பார்க்க வேண்டும் குணமதி காரகத்திலே கனியை பறிக்கும் நேரத்தில் கொடிய நாகம் தீண்டு விட்டது பார் குணமதி குழந்தை முகத்தை பார்த்து விட்டு இறுதியாக இந்த பாவைக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கிறது நான் இறக்கப் போகிறேன் கண்ணியை இறக்கும் தருவாயில் என் தம்பியை பார்க்க வேண்டும் என் தம்பியை பார்க்க வேண்டும் தம்பியை பார்க்க வேண்டும் நான் பட்ட துன்பமோ துயரமோ போதாத நான் பூவிடுத்து பொட்டெடுத்து பூச மஞ்சள் எடுத்து நீங்கள் கட்டி என் தாலியை நான் அறுக்க வேண்டும் என்று எனக்கு வழி வகுத்து விட்டிருக்கேனே எங்களை அனாதை ஆக்கி விட்டிருக்கேனே அத்தா இனி இந்த பாவி நான் எப்படி என் மகனோடு வாழ போகிறேன் அம்மா
Thank you.